हलो फ्रेंड्स एल्लारुक्कुम वणक्कम इनिकी नम्म आदि समैल यूट्यूब चेनल एन्नोडैय डेयली हेर कर रुटीन दा पाक्क पोरोम अदु मट्टुम इल्लाम हेर नल्ला सिल्किया साफ्टा इरुक्कुरदुक्कु सूपरान ओरु टिप्स सोल्लिरुक्केन वीडियोव स्किप पण्णाम फुल्ला पारुंगा नांगे मूलिगै कुलियल पौडरुम हेर्बल हेर वाश पौडरुम सेल्स पण्णिट्टिरुक्कोम वेणुन्रवंग स्क्रोलिंगल इरुक्कक्कूडिय नंबरै कॉन्टैक्ट पण्णुंग उंग वीट्टुक्के कोरियर पोट्टु विडुवांगा நிறைய பேருக்கு வேலை பளு அதிகமாக இருக்கனால அதிகமான ஹேர் பேக் போட முடியாது அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஹெர்பல் ஹேர் ஆயிலை தலையில் நல்லா மசாஜ் பண்ணி ஒரு ஹாஃப் அன் அவர் விட்டுருவேன் எப்பயுமே நான் ஹேர் வாஷ் பண்ணுறப்ப இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவேன் அதுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயம் ஆலோவேரா ஜெல் ரெண்டுத்தையும் வந்து மிக்சியில் போட்டு நல்லா வந்து ஒரு ஹேர் பேக் மாதிரி ரெடி பண்ணி தலையில் அப்ளை பண்ணி ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 25 நிமிஷத்தில் நான் வந்து வாஷ் பண்ணிடுவேன் இது கூடவே ஊற வச்ச பாசிப்பயிறு முருங்கைக்கீரை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க கூடவே ஒரு எக் இந்த அஞ்சு இன்க்ரீடியண்ட்டும் நல்லா ஒரு பேக் மாதிரி ரெடி பண்ணி ஹேரில் போடுங்க உங்கள் ஹேர் ஒரே நாளில் நல்லா திக்காக அண்ட் ஷைனிங்காக சூப்பராக இருக்கும் ஹேர் வாஷ் நல்லா பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 10-லேருந்து 15 நிமிஷம் நான் தலையில் வந்து இது மாதிரி துணியை கட்டி விட்டுருவேன் நிறைய பேர் வந்து தலைக்கு மேலே வந்து வச்சுப்பாங்க எனக்கு நார்மலாகவே கொண்டை போட்டால் அது நிற்காது அதனால தான் நான் இந்த மாதிரி வந்து போட்டிருக்கேன் ஹேரை வந்து நம்ம துவட்டும் போது இது மாதிரி ரெண்டு கைகளில் இப்படி வந்து துவட்டணும் முக்கியமாக நம்மளுடைய ஸ்கால்பில் ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்லா வந்து துவட்டுங்க அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம முடியை வந்து கீழே போட்டு அதை வந்து நம்ம நல்லா துவட்டி விடணும் இது வந்து நம்மளுடைய ஹேர் சீக்கிரமே காயறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹேரை வந்து நம்ம காலை நேரத்தில் இளம் வெயிலில் காய வச்சோம் அப்படின்னாலே உங்களுக்கு சீக்கிரமாக காஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஹேருக்கு தேவையான விட்டமின் டி சத்துக்கள் கிடைச்சிரும் விட்டமின் டி சத்துக்கள் குறைபாடு இருந்தாலுமே நமக்கு ஹேர் ஃபால் ஆகும் முக்கியமாக நம்ம கைகளால் இந்த மாதிரி ஹேரை வந்து நல்லா பிரித்து விடணும் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும் அது மட்டும் இல்லாமல் ஹேரும் சீக்கிரமே காஞ்சிரும் வெயிலில் காய வைக்க முடியல அப்படின்றவங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேன் காற்றுலேயே நீங்கள் காய வச்சிடலாம் நான் பண்ண மாதிரி நீங்கள் உங்கள் கைகளால் இந்த மாதிரி ஹேரை பிரித்து விட்டாலே உங்களுக்கு முடி வந்து சீக்கிரமே காஞ்சிரும் ஹேரை வந்து இது மாதிரி ரெண்டாக பிரிச்சுக்கோங்க எப்பயுமே சிக்கு எடுக்கிறப்ப இது இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம பயன்படுத்தக்கூடிய சீப்பு பல் வந்து நல்லா பெரிய பல்களாக இருக்கணும் அதே மாதிரி சீப்பும் நல்லா சுத்தமாக இருக்கணும் உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு சீப்பு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம முடியோட நுனியிலேருந்து தான் சிக்கு எடுக்கணும் அப்படி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சிக்கு வந்து அதிகமாக வராது அது மட்டும் இல்லாமல் நம்ம கைகளால் இந்த சிக்கு எல்லாமே நம்ம ஆல்ரெடி பிரித்து விட்டுருக்கோம் அதனால் நம்மளுக்கு சிக்குகள் அதிகமாக இருக்காது நான் ரெண்டு பக்கமும் நல்லா சிக்கு எடுத்துட்டேன் எனக்கு என் பாட்டி வந்து தலை வாரி விடும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல சிக்கு இருந்தால் கூட அதை கைகளால் தான் ரிமூவ் பண்ணுவாங்க நம்ம சீப்போ இல்லை வேறு எதையும் வந்து பயன்படுத்த மாட்டாங்க இது மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு ஹேர் ஃபால் ரொம்பவே கம்மியாக இருக்கும் இங்கே பாருங்கள் என்னோடய ஹேர் வந்து இவ்வளோதான் வந்து கொட்டியிருக்கு நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமே இப்போ வந்து நான் எல்லாமே நல்லா சிக்கு எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் நம்ம நார்மலாக வந்து ஹேரை நல்லா பின்னி நான் போட்டுக்கிறேன் மேக்ஸிமம் என்னோடய ஹேரை வந்து நான் ஃப்ரீயாகவே விட மாட்டேன் காரணம் வந்து எனக்கு சீக்கிரமே வந்து சிக்காயிடும் அதனால தான் நான் வந்து ஃப்ரீ ஹேரை விட மாட்டேன் நீங்கள் பின்னும்போது ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி பின்னும்போதும் இது லைட்டாக வாரி விட்டுக்கோங்க நடுவில் வந்து சிக்காவோ இல்லை அப்படின்னா ஏதாவது சிலிப்பல்கள் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஹேரை வந்து வாரும்போது நிறைய சிக்கு வந்து வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது நான் எப்பயுமே நம்ம பயன்படுத்தக்கூடிய ரப்பர் பேண்டு இந்த மாதிரி தான் இருக்கணும் சாஃப்ட் காட்டன் ரப்பர் பேண்ட் பயன்படுத்துங்க அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் ரொம்பவே கண்ட்ரோல் ஆகும் பிரேக்கேஜ் வராது ஹேரில் என்னோடய ஹேர் இவ்வளோ தான் வந்து ஒரு நாளைக்கு கொட்டியிருக்கு நான் எப்போதும் ஹேர் வாஷ் பண்ணினதுக்கு அடுத்த நாள் தான் வந்து ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணுவேன் உங்களுக்கு ஃபேஸில் எண்ணெய் வழிகிற மாதிரி ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி காலையில் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈவினிங்கே ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க ஆயில் அப்ளை பண்ணாமல் இருக்காதிங்க உங்களுக்கு ஹேர் ஃபால் அதிகமாக தான் ஆகும் ஹேர் வாஷ் பண்ணினதுக்கு அடுத்த நாள் மார்னிங் வந்து எனக்கு சிக்கு அதிகமாக இருக்கும் அதனால் நான் இப்படி ரப்பர் பேண்ட் ரிமூவ் பண்ணதுலேருந்தே நான் வந்து சிக்கு எடுக்க ஆரம்பிச்சிடுவேன் இன்றைக்கி வந்து நான் சல்ஃபர் இல்லாத மரச்செக்கு எண்ணெய் தான் பயன்படுத்துகிறேன் இந்த மாதிரி எண்ணெய்கள் பயன்படுத்தினாலே நம்ம ஹேருக்கு போதுமானது நம்ம ரப்பர் பேண்ட் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமே நம்ம நுனியில் இருந்தே ஆயில் வந்து நல்லா அப்ளை பண்ணணும் அப்போ தான் வந்து நமக்கு பிரேக்கேஜ் வராது ஸ்ப்ளிட்டர்ஸ் வந்து வராமல் இருக்கும் எப்போ நீங்கள் சிக்கு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் நல்ல பெரிய பல் இருக்கக்கூடிய சீப்பாக பயன்படுத்தி எடுங்க நான் வந்து நுனியிலிருந்து நம்மளுடைய ஹேரோட ஸ்கால்ப் வரைக்கும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிடுறேன் ஸ்கால்பில் வந்து அப்ளை பண்ணும்போது நல்லா வந்து உங்களுடைய வேர்க்கால்களில் நல்லா வந்து மசாஜ் கொடுங்க சர்க்கிள் மோஷனில் மசாஜ் கொடுங்க இது மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய ஸ்கால்பில் பிளட் சர்க்குலேஷன் நல்லா வந்து இருக்கும்
முக்கியமாக ஸ்கால்ப்பில் ஆயில் அப்ளை பண்ணுறப்ப நகங்கள் வந்து ஸ்கால்ப்பில் படாமல் பார்த்துக்கோங்க, அது ரொம்பவே முக்கியமானது. ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி நம்ம ஒவ்வொரு தடவை பின்னல் போடும்போதும் இந்த சிக்கல் இல்லாமல் நல்லா வந்து வாரி விட்டு போடுங்க. அப்போ தான் நம்மளுடைய பின்னல்களில் சிலுப்பல்கள் இல்லாமல் நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். நான் நுனி வரைக்கும் நல்லாவே பின்னிட்டேன். பின்னிட்டு இது மாதிரி நான் நாலாக மடித்து இந்த மாதிரி போட்டுக்கிறேன். நான் வீட்டில் எப்பயுமே மேக்ஸிமம் இதே மாதிரி ஹேர் ஸ்டைலில் தான் இருப்பேன். வெளியில் போகிறதுனாலும் இது மாதிரி தான் மேக்ஸிமம் போவேன். ஹேர் வாஷ் பண்ணுற அன்றைக்கி மட்டும்தான் இது மாதிரி மடித்து போடாமல் இருப்பேன். இன்னும் சொல்லப்போனால் நான் காலேஜ் படிக்கிற டேஸ்லலாம் வீட்டுக்கு வந்ததுமே நான் ஹேரை நல்லா பின்னி ரிப்பன் வச்சு மடித்து கட்டிப்பேன். அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஹேர் வந்து நல்லா லாங்காக வளர்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு அதிகம். எனக்கு இவ்வளோதான் வந்து ஹேர் ஃபால் ஆகிருக்கு. நான் சொன்ன மெத்தட் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஹேர் ஃபால் ரொம்பவே ரெடியூஸ் ஆகும், ஹேரும் நல்லா வளரும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.